others happy will bring happiness to us. மற்றவங்களை வந்து ஹாப்பியாக வச்சுக்கிட்டா என்ன ஆகும், அது நமக்கும் ஹாப்பியாக இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. ஐ வில் நெவர் ஃபைட் வித் அதர்ஸ், நான் எப்போவுமே என்ன பண்ண மாட்டேன், அடுத்தவங்களோட சண்டை போட மாட்டேன். தேர் வில் பி பீஸ் இன் மை லைஃப். என்ன சொல்கிறாங்க, நான் எப்போவுமே மற்றவங்க கூட சண்டை போடாமல் இருந்தால் நம்ம லைஃப்பில் என்ன கிடைக்கும், அமைதி வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஐ ஷுட் ஸ்டெடி வெல் இஃப் ஐ விஷ் ஃபார் டேஷ் இன் மை லைஃப். ஸோ நம்ம வாழ்க்கையில் என்ன வேணும்னா நம்ம கண்டிப்பாக நல்லா படிக்கணும், சக்ஸஸ் ஸோ வெற்றி வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நல்லா படிக்கணும், ஓகேவா. ஐ ஷுட் ரெஸ்பெக்ட் அதர்ஸ் இஃப் ஐ எக்ஸ்பெக்ட் டேஷ் ஃப்ரம் தெம். ஸோ எனக்கு வந்து மரியாதை வேணும் அப்படின்னா நான் மற்றவங்கக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்ப்பேன், அதே மரியாதை எதிர்பார்ப்பேன், ஓகேவா. ஸோ அதுதான் சொல்கிறாங்க, ஐ ஷுட் ரெஸ்பெக்ட் அதர்ஸ் இஃப் ஐ எக்ஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் தெம், ஓகேவா. நெக்ஸ்ட்டு 5th one, ஐ மஸ்ட் நாட் திங்க் ஈவில் ஆஃப் அதர்ஸ், ஐ வில் ஹாவ் டேஷ் இன் மை மைண்ட். ஸோ நான் எப்போவுமே என்ன பண்ண மாட்டேன், அடுத்தவங்களோட அந்த கெட்ட விஷயங்கள் ஈவில் பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன், ஏன்னா நான் என் மைண்டில் நான் எப்படி இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஐ ஷால் என்ஜாய் குட் டேஷ் இஃப் ஐ ஈட் த ப்ராப்பர் ஃபுட். ஸோ நம்ம ப்ராப்பரான ஃபுட்டு வந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்பு எப்படி இருக்குமா, ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, ஓகேவா. நெக்ஸ்ட்டு, டேஷ் இஸ் ப்ரிஷியஸ், ஐ ஷால் நெவர் வேஸ்ட் இட். ஆல்ரெடி சொல்லியிருப்போம், ஃபுட் அதுதான் வந்து இப்போ ரொம்ப ப்ரிஷியஸான மெட்டீரியல். ஸோ ஈஸியாக நம்ம கோல்டு கூட வாங்கிடலாம், ஆனால் ஃபுட்டு தான் இப்போலாம் வந்து இன்னும் வர காலத்தில் ஃபுட்டு வந்து ரொம்ப டிமாண்ட் ஆயிரும், ஓகேவா. நெக்ஸ்ட்டு, ஹார்ட் ஒர்க் வில் பிரிங் அஸ் டேஷ். ஸோ ஹார்ட் ஒர்க், நம்ம கஷ்டப்பட்டால் நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு நிறைய வளங்கள் ப்ராஸ்பரிட்டிஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ப்ரேயர் அண்ட் குட் டீட்ஸ் வில் பிரிங் அஸ் டேஷ் ஃப்ரம் காட். ஸோ ப்ரேயர், நல்ல விஷயங்கள் எல்லாமே நமக்கு கடவுள்கிட்டருந்து என்ன கிடைக்கும், நம்ம செய்கிற நல்ல விஷயத்துக்கும் கடவுள் நம்மளை பிளஸ் பண்ணுவார், ஓகேவா. நம்ம ப்ரே பண்ணாலும் கடவுள் நமக்கு பிளஸ் பண்ணுவார். ஸோ அந்த பிளஸ்ஸிங்ஸே நம்ம கடவுள்கிட்டருந்து கொடுக்கும், சாரி கடவுள் வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. வி மஸ்ட் டேஷ் அண்ட் ஹெல்ப் ஒன் அதா, வி மஸ்ட் லவ் அண்ட் ஹெல்ப் ஒன் அதா. நம்ம என்ன பண்ணோம், அடுத்தவங்கள அன்பு செய்யணும், அவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணணும், அதான் சொல்கிறாங்க, ஓகேவா. ஓகே, இப்போது ஆன்சர்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது, ஓகேவா. மேக்கிங் அதர்ஸ் ஹாப்பி வில் பிரிங் ஹாப்பினஸ் டு அஸ். ஐ வில் நெவர் ஃபைட் வித் அதர்ஸ், தேர் வில் பி பீஸ் இன் மை லைஃப். இஃப் ஐ விஷ் ஃபார் சக்ஸஸ் இன் மை லைஃப், ஐ ஷுட் ரெஸ்பெக்ட் அதர்ஸ் இஃப் ஐ எக்ஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் தெம். எக்ஸ்பெக்ட் அப்படின்னா எதிர்பார்ப்பு அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. ஐ மஸ்ட் நாட் திங்க் ஈவில் ஆஃப் அதர்ஸ், ஐ வில் ஹாவ் ஜாய் இன் மை மைண்ட். ஸோ நான் மற்றவங்ககிட்ட இருக்க கெட்ட விஷயத்தை பற்றி என்ன பண்ண மாட்டேன், யோசிக்க மாட்டேன், நான் என் மைண்டில் எப்போவுமே எப்படி என்ன தான் இருக்கும், சந்தோஷம்தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஐ ஷால் என்ஜாய் குட் ஹெல்த் இஃப் ஐ ஈட் த ப்ராப்பர் ஃபுட், நான் நல்ல சாப்பாடு வந்து சாப்பிட்டேன்னா என்னோடய பாடி எப்படி இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஃபுட் இஸ் ப்ரிஷியஸ், ஐ ஷால் நெவர் வேஸ்ட் இட். ஸோ ஃபுட் என்னது ரொம்ப ப்ரெஷியஸ், ரொம்ப விலைமதிக்க முடியாது. ஸோ அதை என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஹார்ட் ஒர்க் வில் பிரிங் அஸ் ப்ராஸ்பரிட்டி. ஸோ ஹார்ட் ஒர்க் தான் நமக்கு ப்ராஸ்பரிட்டிஸ் எல்லாமே கொண்டு வரும். நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நல்லா ஏர்ன் பண்ண முடியும், நல்லா ஏர்ன் பண்ணால் தான் நிறைய வீடு இந்த மாதிரிலாம் நம்ம வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. Prayer and good deeds will bring us blessings from God. So, prayer and good deeds தான் நமக்கு என்ன கொடுக்குது, God blessings வந்து நமக்கு கொடுக்குது. We must love and help one another. So, we must help and love one another. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணிக்கணும், அன்பு செலுத்திக்கணும், உதவிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சிச்சு, ஓகே. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா பரோட்டா. ஸோ பரோட்டா அப்படின்றது நம்ம உடம்புக்கு வந்து நல்லதா அப்படின்னா கம்ப்ளீட்டாக கிடையாது. ஸோ பரோட்டா வந்து நீங்கள் அதிகமாக வந்து சாப்பிடக்கூடாது, ஏன்னா பரோட்டா எதில் செய்கிறாங்க,
மைதா மாவில் வந்து மைதா மாவுலேருந்து செய்கிறாங்க. ஸோ அதிகமான மைதா மாவு நம்ம உடம்பில் வந்து எடுத்துக்கக்கூடாது, சரியா? ஸோ பரோட்டா இது இந்த மாதிரி ரொம்ப ஆயில் இருக்க ஐட்டம்ஸு, ஓகேவா? பரோட்டாலாம் எப்படி செய்வாங்க, ஃபுல்லாக எண்ணெயில் தான் செய்வாங்க. ஸோ அது இந்த மாதிரி ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸு, ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரைஸு, இதை மாதிரிலாம் நீங்கள் அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, இந்த எல்லாமே ஃபர்ஸ்ட்டு ஒன் உங்களுக்கு வெயிட் போடும், அனதர் ஒன் இஸ் ஹார்ட் அட்டாக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரதுக்கு மெயின் ரீசனாக இருக்குது. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுற ஆயில் எல்லாமே வந்து ரொம்ப நல்ல ஆயில் கிடையாது. இப்போ வீட்டிலையே வந்து ஒரு தடவை அம்மா வந்து ஏதோ சமைக்கிறாங்க, அந்த ஆயிலை மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு மறுபடியும் ஒரு 1 வீக் அதே யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி யூஸ் பண்ணுனா இட் லீட்ஸ் டு கேன்சர். ஸோ கேன்சர் வர்றதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ண ஆயிலே திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுறதுனால தான் வந்து இந்த மாதிரி கேன்சர் வர வைக்கிறதுக்கான அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே அதில் ப்ரொடியூஸ் ஆயிடுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் எப்போவாது, அதாவது எதுவுமே சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கிடையாது, எல்லாமே நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ எல்லாமே எப்படி இருக்கணும்னா ஒரு லிமிட்டில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு இட்லி. ஸோ இட்லி வந்து உடம்புக்கு வந்து நல்லது. இட்லியை இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரைஸ் கேக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ரைஸ் கேக்னால் இட்லின்னு அர்த்தம், ஓகேவா? அது வந்து தோசையை விட இட்லி தான் வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் பாட்டி தாத்தாட்டெலாம் கேட்டு பாருங்கள், ஆவி நீராவியில் தானே அது வந்து வேகுது, அடியில் தண்ணி ஊற்றி மேலே மாவு வச்சுருப்பாங்க, அப்படி தானே? ஸோ அதனால் இது வந்து உடம்புக்கு நல்லது. தோசையை கம்பேர் பண்ணுறப்போ இட்லி வந்து நீங்கள் சாப்பிட்லாம் அடிக்கடி, ஓகேவா? ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளோட ஹெல்த்தை நம்ம தான் வந்து எப்படி பண்ணிக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், பாதுகாத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு சோட்டா பீம். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா, ஒவ்வொரு இந்த சோட்டா பீம் கார்ட்டூன் கேரக்டர்ஸ் கிட்டேருந்து நம்ம ஒவ்வொரு குட் குவாலிட்டிஸ் எல்லாமே கற்றுக்க போகிறோம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் யார்கிட்டேருந்து கற்றுக்கலாம், சோட்டா பீம்கிட்டருந்து கற்றுக்கலாமா? ஸோ சோட்டா பீம்கிட்டருந்து நம்ம என்ன குவாலிட்டி கற்றுக்கலாம் அப்படின்னா, பிரேவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம். பிரேவ்னா என்ன, பயப்படாமல் இருக்குது. ஸோ சோட்டா பீம் முன்னாடி எவ்வளோ பெரிய எலஃபண்ட் வந்தாலும் என்ன பண்ணுவான், ஒரு கையில் சுற்றி தூக்கி போட்டுருவான் இல்லையா? ஸோ அது மாதிரி எப்போவுமே எந்த ஒரு விஷயம் வந்தாலும் பயப்படாமல் இருக்கணும், அது ஒரு விஷயம். இன்னொன்று, ஆல்வேஸ் ப்ரே டு காட். சோட்டா பீம் பார்த்துருக்கீங்களா, ஏதாவது ஒரு கஷ்டம்னா என்ன பண்ணுவான், தியானம் மெடிடேஷன் பண்ணுவான் இல்லையா, கடவுள்கிட்ட வேண்டுவான். ஸோ ஆல் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சோட்டா பீம்கிட்டேருந்து கற்றுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னது, பிரேவ், போல்டாக தைரியமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம சோட்டா பீம்கிட்டேருந்து கற்றுக்கலாம். நெக்ஸ்ட்டு சுட்கி. சுட்கிட்டேருந்து என்ன கற்றுக்கலாம், சுட்கி எப்போவுமே எப்படி இருப்பான், ரொம்ப பொறுமையாக அமைதியாக இருப்பான் இல்லையா? ஸோ வீட்டில் ஏதாவது அம்மா திட்டினாங்கனாவோ இல்லை அம்மா வீட்டில் ஏதாவது சொன்னாங்கனாவோ இல்லை டேடி ஏதாவது சொன்னாங்கனாவோ நம்ம என்ன பண்ணுவோம், உடனே கோவப்படுவோம், அவங்கள ஏதாவது சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம செய்யக்கூடாது. ஸோ சுட்கி மாதிரி எப்படி இருக்கணும், பொறுமையாக இருந்து நம்மளோட மிஸ்டேக் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அதை என்ன பண்ணிக்கணும், சரி பண்ணிக்கணும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேர்கிட்டருந்து அதாவது சோட்டா பீம்கிட்டேருந்து தைரியமாக இருக்கணும்னு கற்றுக்கிட்டோம், சுட்கிட்டேருந்து பொறுமையாக இருக்கணும்னு கற்றுக்கிட்டோம். ஸோ இவங்க ரெண்டு பேர்கிட்டேருந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கற்றுக்கலாம், ஓகேவா? ரெண்டு பேருமே எப்படி இருப்பாங்க, எப்போவுமே ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி நீங்களும் எப்படி இருக்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் என்ன பண்ணணும், நம்மளை கூட சேர்ந்து அந்த தப்பை பண்ணக்கூடாது. ஸோ அவன் ஏதாவது தப்பு பண்ணானா நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படி தானே சோட்டா பீம் சொல்லுவான், நீ பண்ணுறது தப்புனா தப்புன்னு சொல்லுவான் இல்லையா? அது மாதிரி நம்மளும் சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட்டு குட் மேனர்ஸ் எல்லாமே கற்றுக்க போகிறோம். ஸோ என்னென்ன குட் மேனர்ஸ் எல்லாம் கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, பி எ குட் ஃப்ரெண்டு. ஸோ இப்போ தான் ஃப்ரெண்டு பற்றி பார்த்துட்டு வரோம், ஓகேவா? ஸோ பி எ குட் ஃப்ரெண்டு, எப்போவுமே என்ன பண்ணணும், எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்ட்லியாக பழகணும், நீங்களும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம கற்றுக்குறோம். நெக்ஸ்ட்டு ரெய்ஸ் யோர் ஹேண்ட். ரெய்ஸ் யோர் ஹேண்ட்னா என்ன அர்த்தம், ரெய்ஸ் யோர் ஹேண்ட்னா என்ன அர்த்தம், எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து வாலண்டியர் பண்ணணும். இப்போ வந்து ஸ்கூலில் வந்து மேம் வந்து ஏதாவது காம்படிஷன் வச்சுருக்காங்க அப்படின்னா, எனக்கு டான்ஸே ஆட தெரியாது, நான் வரல அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. தெரியலன்னா என்ன பண்ணலாம், நம்ம கற்றுட்டு நெக்ஸ்ட்டு வந்து டான்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எது பண்ணாலும் நம்ம என்ன பண்ணோம், எப்போவுமே வாலண்டியர் பண்ணோம். நெக்ஸ்ட்டு க்ளீன் அப். க்ளீன் அப்னா என்ன, இப்போ நம்ம நேராக போயிட்டே இருக்கோம்,
திடீர்னு வந்து கிரவுண்டில் வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் இருக்குன்னா என்ன பண்ணுவோம், அப்படியே பார்த்துட்டு போயிடுவோம். அதெல்லாம் இது வந்து குட் ஹேபிட்டா கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த பேப்பரை எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டு போகணும். நீங்கள் அப்படி போட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, இவங்க எடுத்து போடுவாங்களே நம்மளும் அதே மாதிரி பண்ணணும்னா அவங்களும் அதே மாதிரி விஷயத்த ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் மற்றவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு டு நாட் இன்டரப்ட். டு நாட் இன்டரப்ட் அப்படின்னா குறுக்க வருது. ஸோ இப்போ ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் டேடியோ இல்லை மம்மியோ இல்லை ஃபேமிலியில் பேசிகிட்டு இருக்கப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இடையில வந்து வந்து பேசிகிட்டே இருப்போம். ஸோ அதெல்லாமே ரொம்ப பேட் ஹேபிட்ஸ். அவங்க பேசுகிறத நம்ம என்ன பண்ணோம், பொறுமையாக கேட்கணும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பி கைண்ட். ஸோ எப்போவுமே என்ன பண்ணோம், அன்பாக எல்லாருக்கிட்டேயுமே இருக்கணும். ஸோ நம்ம கோவமாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்க யாருக்குமே நம்மளை பிடிக்காது, இவள் எப்போ பார்த்தாலும் கோவப்படுவா அப்படின்ற அந்த ஒரே ஒரு குவாலிட்டினால நம்ம யார் மற்றவங்க எல்லாருமே நம்மளை பிடிக்காதுன்னு சொல்லிடுவாங்க. அதே நம்ம அன்பாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே நம்மளை பிடிக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்பீக் சாஃப்ட்லி, பொறுமையாக பேசணும். என்ன பண்ணணும், பொறுமையாக பேசணும், எந்த ஒரு விஷயத்துலையும் பொறுமையாக அமைதியாக பொலைட்டாக பேசணும், பணிவாக பேசணும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு சே ப்ளீஸ் அண்ட் தேங்க்யூ. ஸோ என்ன சொல்லணுமா, சே ப்ளீஸ் அண்ட் தேங்க்யூ அப்படின்னா வந்து இப்போ நான் இப்போ ரெண்டு பேர் நின்று பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், ப்ளீஸ் மூவ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம அந்த வழியாக போகணும். அப்போ ரெண்டு பேர் இடையில நின்று பேசிகிட்டு இருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இடிச்சிட்டு போகக்கூடாது. ப்ளீஸ் மூவ்னா அதுதான் வந்து ஒரு மரியாதை. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல பிள்ளையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நகர்ந்து போயிடுவாங்க. அப்புறம் தேங்க்யூ, நம்ம யார்கிட்டேருந்து நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணினாங்க, இப்போ ஏதாவது பென்சில் இல்லைன்னு பென்சில் கொடுத்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு தேங்க்யூ அப்படின்னு வந்து சொல்லணும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபாலோ ரூல்ஸ். என்ன பண்ணும், ஃபாலோ ரூல்ஸ். ஸோ எப்போவுமே வந்து இப்போ ரோடு அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நிற்கணும். இது வந்து வந்து ரோடில் மட்டும்தானா மேம் அப்படின்னா கிடையாது, ஸ்கூல்லையும் அப்படி தான். ஸோ ஸ்கூலில் நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு இப்போ வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணலோன்னா என்ன பண்ணக்கூடாது, கிளாஸ்லேருந்து குடு குடு குடுன்னு ஓடக்கூடாது. ஸோ அழகாக ப்ராப்பராக லைன் அரேஞ்ச் பண்ணி நம்ம போகணும். இது வந்து மேம் வந்து சொல்லி மிஸ் வந்து சொல்லி தான் செய்யணும்னு கிடையாது. ஸோ நீங்களே என்ன பண்ணலாம், அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கவர் யுவர் காஃப் அண்ட் ஸ்னீஸ். ஸோ இப்போல்லாம் நீங்கள் தும்மு இருந்தீங்களோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட ஃபேஸை கர்ச்சீஃபோ இல்லை ஏதாவது கிளாத் வச்சோ இல்லை உங்கள் கை வச்சு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும், ஓகேவா? ஸோ நம்ம தும்முறப்ப நம்மளோட சலை எச்சி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மற்றவங்க மேலே வந்து படும். ஸோ அவங்களுக்கும் வந்து கோல்டு வந்துடும், காஃப் வந்துடும். ஸோ நம்ம தும்முறப்போ இருமுறப்போ கையை வந்து மூக்கையும் வாயும் ரெண்டும் சேர்த்து க்ளோஸ் பண்ண மாதிரி கையை வச்சுக்கணும். அப்படி இல்லைனா அப்படி நீங்கள் கையை வச்சு இருமுனீங்க தும்முனீங்கன்னா கையை போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடணும், ஓகேவா? அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், கர்ச்சீஃபோ இல்லை கிளாத்தோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஷேக், சாரி ஷேர். ஸோ என்ன பண்ணணும்னா ஷேர் பண்ணணும், ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா திங்ஸ் இருக்குது. பாரு அந்த பையன் என்ன பண்ணுறான், ரெண்டு லாலிபாப் வச்சுருக்கான், ஒன்று அந்த ஸ்மால் கேர்ள்கிட்ட கொடுக்குறான் இல்லையா, அது மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், நம்மக்கிட்ட இருக்க விஷயத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸ் மட்டும்தான் மேம் ஷேர் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியுது, இப்போ நாளைக்கு வந்து எனக்கு வந்து காந்திஜியை பற்றி தெரியுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கக்கூடாது, உடனே ஸ்கூலில் வந்து மிஸ்கிட்ட சொல்லணும். அந்த அவங்களோட பெர்மிஷனோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணணும், ஓகேவா? பி எ குட் லிசனர். எப்போவுமே வந்து லிசன் பண்ண கற்றுக்கணும். மற்றவங்க பேசுகிறத நம்ம காது கொடுத்து கேட்கணும். ஸோ நம்ம நிறைய விஷயம் லிசன் பண்ணுறப்போ நிறைய பேசுகிறவங்க வந்து செயல் அதாவது ஆக்ஷனில் வந்து கம்மியாக தான் இருப்பாங்க, நிறைய பேசிகிட்டே இருப்பான் ஆனால் அவன் பார்த்தா நல்லாவே படிக்க மாட்டான். ஒரு பையன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், படிக்கவே மாட்டான், கிளாஸ்லலாம் அவ்வளோ ஆக்டிவாகவே இருக்க மாட்டான், ஆனால் அவன் தான் வந்து நல்ல மார்க் வாங்குவான். ஏன்னா அவன் அவனை நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் வந்து லிசன் பண்ணிகிட்டு இருக்கான், ஓகேவா? லைஃப்பில் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள்ஸ் எல்லாமே ரொம்ப அமைதியான மனுஷங்களாக தான் இருந்திருக்காங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு பி கேர்ஃபுல் வித் டூல்ஸ், ஓகேவா? பி கேர்ஃபுல் வித் டூல்ஸ்னால் நம்ம ஏதாவது வச்சு விளையாடுறப்போ இல்லை டூல்ஸ் இந்த ஆணியோ இல்லை ஸ்க்ரூவோ ஏதாவது இருக்கிறப்போ, சப்போஸ் இப்போ ஸ்டாப்லர் பின்னே இருக்கும் கீழே இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அதை எடுத்து ப்ராப்பராக அதை டிஸ்போஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஏதாவது நம்ம வச்சு விளையாடுறோம், இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் பென்சிலே ஷார்ப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் கண்ணுக்கிட்டோ பென்சில் அப்படின்னா அதை கழுத்துக்கு மேலே எடுத்துகிட்டே போகக்கூடாது, தெரியாமல் கூட எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ அதெல்லாமே ரொம்ப ரொம்ப டேஞ்சர், ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாண்ட் இன் அ க்யூ. ஸோ எப்போவுமே வந்து க்யூவில் நின்று தான் நம்ம கேன்டீன் போனாலும் சரி, இல்லை ஸ்டேஷ்னரி போனாலும் சரி, இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன்னா நம்ம மேம் வந்து பேருக்கு கூப்பிட்டாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும், ஒரு லைனில் நம்ம நின்று தான் போகணும், ஒரு க்யூ வந்து அரேஞ்ச் பண்ணி தான் போகணும். இது வந்து மிஸ் வந்து சொல்லணும்னு இல்லை, நம்மளே என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நடந்துக்கலாம், ஓகேவா? ஸோ இதெல்லாமே குட் மேனர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து திடீர்னு ஒரு 5 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, நமக்கு திடீர்னு தும்மல் வருதுன்றப்போ நம்ம சொல்லணும் எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு தும்மலாம், ஓகேவா? ஸோ நம்ம தும்முறது வந்து நம்மளோட கண்ட்ரோலில் கிடையாது, தும்மல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டேவா வரும் அப்படின்லாம் தேவாமல் தான் வரும். ஸோ அது மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தும்மலாம், ஓகேவா? அதே மாதிரி இப்போ 2 பேர் நின்று பேசிகிட்டு இருக்காங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ளீஸ் மூன்னு சொல்லலாம், இல்லைனா எக்ஸ்கியூஸ் மீன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களே நான் வந்துப்பாங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம். நெக்ஸ்ட்டு தேங்க்யூ, ஐ எம் சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ், இந்த 4 வேர்ட்ஸே நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா? ஸோ எப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா தேங்க்யூ அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லணும், யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நம்ம தேங்க் பண்ணணும். ஐ எம் சாரி, ஏதாவது நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஐ எம் சாரி அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம், ஓகேவா? ப்ளீஸ், இப்போ நம்ம யார்கிட்டயாவது வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறப்போ, இப்போ எனக்கு ஒரு பெண் வேணும் அப்படின்றப்போ எனக்கு நான் போய் அந்த இடத்துல அதிகாரமாக ஆர்டர் பண்ண முடியாது, அந்த இடத்துல நான் ரிக்வஸ்ட் பண்ணி தான் கேட்பேன். ஸோ அப்போ நீங்கள் ப்ளீஸ்னு வந்து கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்கியூஸ் மீ, அது ஆல்ரெடி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான். ஸோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ற இடத்த நம்ம எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கிளாஸ்க்குள்ளே வரீங்க அப்படின்னா குடுகுடுன்னு ஓடி வரக்கூடாது, மேம் இருந்தாங்கன்னா எக்ஸ்கியூஸ் மீ மேம், ப்ளீஸ் மை கெட் இன் மேம், மே கம் இன் மேம் அப்படின்னு நம்ம கேட்டுட்டு தான் வரணும், ஓகேவா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம், குட் மேனர்ஸ் அண்ட் குட் குவாலிட்டிஸ் எல்லாமே இன்றைக்கி பார்த்தோம். ஸோ இதெல்லாமே ஞாபகம் வச்சுட்டு படிங்க. தேங்க்யூ.